கரூர் மாவட்டம் புகழூரில் உள்ள காகித ஆலை நிறுவனத்தை ஊரடங்கு காலம் முடியும் வரை மூட வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகழூரில் உள்ள தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்தில் 6500 பேர் பணியாற்றி வருகின்றனர். தொழிலாளர் ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேர் கொரோனா சிகிச்சையில் உள்ளனர். கொரோனா குறித்து தொழிலாளர்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளதால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஊரடங்கு காலம் முடியும் வரை சம்பளத்துடன் கூடிய விடுப்புடன் ஆலையை மூட வேண்டும் என கோரி மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். குமார் என்கின்ற தொழிலாளி கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்து விட்டார். கூடுதலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற மேலும் 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். எனவே அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த கடிதத்தின் அடிப்படையிலே உடனடியாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கின்ற வரை ஆலையை இயக்கக்கூடாது, அந்த தொடர் சங்கிலியை அறுக்கக்கூடிய விதத்திலே நிர்வாகம் உடனடியாக ஆலையை நிறுத்த வேண்டும். அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் கொரோனா சிகிச்சை செலவை ஆலை நிர்வாகமே ஏற்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.